Hi friends, good evening. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிமார்ட் ஷாப்பிங் தான். திருப்பூரில் இருக்கக்கூடிய அவினாசி ரோட்டில் அம்மாபாளையம் ஸ்டாப்பில் தான் வந்து இந்த டிமார்ட் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து இது வந்து எல்லா ஊரில் இருக்கிற மாதிரியான ஒரு ஷாப்பிங் மால் தான் இது. டிமார்ட் அப்படின்னாலே எல்லாருக்கும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சரி, ஓகே, நான் நிறைய டைம் வந்திருக்கேன், பட் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரிவ்யூஸ் அண்ட் ஸ்மால் ஸ்மால் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இதில் டிமார்ட்குள்ளே உள்ளே நுழைஞ்சாலே நமக்கு வந்து ரொம்ப ஜாலியாகிடுவோம். ஏன்னா அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் அப்படி கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ராசரி ஐட்டம்ஸ் தான். க்ராசரி வாங்கும்போது நீங்கள் கொஞ்சம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். உங்களுக்கு உங்கள் தேவைகளை தாண்டி அதுக்கப்புறம் நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆகட்டும், இல்லை வேறு எதுவும் ஆஃபர்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி நம்ம போய்க்கலாம். அதர் தென் நம்ம பார்க்குறது எல்லாமே வாங்கணுங்கிற டெம்டேஷன் தான் நமக்கு உருவாகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பருப்பு ஐட்டம், அரிசி, இது எல்லாமே ரேட் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. மற்ற இடத்த காட்டிலும் இங்கே ரொம்பவே நல்லா இருந்தது. என்ன ஒன்று, தரமாகவும் இருக்கும், குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸோ நம்ம அதனால தான் நிறைய பேர் டிமார்ட்டே சூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து, நம்மளுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க, பாதிக்கு பாதி ஆஃபர். இப்போ ஒரு பொருள் கூட வாங்கிக்கலாம், 45 ருபீஸ் அப்படின்னா 90 ருபீஸ்க்கு ரெண்டு ப்ராடக்ட் அப்படி போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு ஒன்று கூட வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மந்த் லாஸ்ட்டு வந்துட்டேன் நான். எப்போவுமே வந்து இந்த 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே வந்தால் மட்டும்தான் ஏகப்பட்ட பொருள் இறக்கியிருப்பாங்க. அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆகட்டும், இல்லை செகண்ட் அண்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ஆகட்டும், சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் வேர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். கிளாஸ் வேர்ஸ், அதுக்கப்புறம் நிறையா கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே நிறைய இருக்கும். குக்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்து க்ராக்கரி ஐட்டம்ஸ், அந்த மாதிரி செராமிக்ஸில், கிளாஸில், இதெல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. ஸோ அந்த செகண்ட் ஃப்ளோர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கூட செகண்ட் ஃப்ளோர் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன் கண்டெய்னர்ஸ். இது நம்மளுக்கு வந்து சில பேர் பிளாஸ்டிக்ஸ் விரும்புவாங்க, சிலவங்க வந்து செராமிக்ஸ் விரும்புவாங்க, சில பேர் வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் விரும்புவாங்க. ஸோ நம்மளுக்கு எது இஷ்டமோ அந்தபடி வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக் செக்ஷன். இது எனக்கு வந்து இந்த ஹேண்ட்பேக் செக்ஷன் எப்போவுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் இது வரைக்கும் ஆகுது நான் வந்து பார்த்ததுலேயே வந்து ரொம்ப 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 இஷ்டமானது வந்து இந்த குட்டி பேக் தான். நான் இதே சேம் கலர் சேம் டிசைனில் நான் வாங்கினேன். அப்போ வந்து 300, இப்போ பார்த்தீங்கன்னா 480 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பேக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும்போது பார்த்துக்குவேன், வாங்க மாட்டேன், நான் பார்த்துக்குவேன். ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி யூனிக்காக இருக்கும். சரி, பார்க்குறதெல்லாம் நம்ம வாங்க முடியாது இல்லையா, ஸோ அதனால் அப்படி பார்த்துட்டு அப்படி போயிடுவேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்லிங் பேக்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க இந்த தடவை. ஸ்லிங் பேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 300, 350, 150 அந்த ரேஞ்சில் இருந்தது. எல்லாமே காட்டன் பேக்ஸ், நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி காட்டன் பேக்ஸாக இருந்தது. அப்புறம் நிறையா ஸ்கூல் பேக் பேக்ஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்ஸ், அதுக்கப்புறம் ட்ராவல் பேக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பேக் கூட 300 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. நம்ம அங்கே திங்ஸ் வாங்கிட்டு பேக் கொண்டு போகலான்னா இதே கூட வாங்கிக்கலாம், அவ்வளோ நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ்லாம். அதனால் எப்போவுமே வந்து நம்ம இவ்வளோ அமௌண்ட்குள்ளே நம்ம வாங்கலாம் அப்படின்னு நினச்சி போவோம், ஆனால் அங்கே பார்த்தா நம்ம பர்ஸ் வந்து தலை தெரித்து ஓடிடும், அந்த அளவுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ எப்போவுமே அதில் வந்து அந்த விஷயத்தில் கண்ட்ரோலாக இருங்க. இந்த மாதிரி மால்ஸ் போகும்போது எனக்கு அதோட இந்த செக்ஷன் வந்து ரொம்ப 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 ஜாலியான செக்ஷனுங்க. இதுதான் கிளாஸ்வேர் அண்ட் செராமிக்ஸ் செக்ஷன். இது ஜார்ஸ் எல்லாம் பார்த்தேன், ஒன்றுமே புதுசாக வந்த மாதிரி இல்லை. எல்லாமே நான் ஆல்ரெடி எல்லாமே ரெண்டு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது இல்லாமல் இதில் இருக்கிறதே தான் இருந்தது. கேட்டால் அவங்கெல்லாம் காலியாச்சு அப்படி சொன்னாங்க. அப்போ தான் நோட்டிஃபை பண்ணேன் இது மந்த் எண்டு அப்படின்ட்டு. அதர் தென் மற்றபடி இந்த மெலமைன் அந்த மாதிரி பிளேட்ஸு, அதுக்கப்புறம் செராமிக் பிளேட்ஸு, தாலி பிளேட்ஸ், அது எல்லாமே சூப்பராக இருந்தது. பவுல்ஸ், இதெல்லாமே நீங்கள் வந்து இப்போது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து செட்டாக வாங்கிக்கலாம். ஒரே மாதிரி ஒரு 12 தட்டு, ஒரு 12 டசன் ஆஃப் கிளாஸஸ், சடன் ஆஃப்
பிளேட்ஸு சர்விங் பிளேட்ஸு ஸ்பூன்ஸ் அதெல்லாமே ஒரே மாதிரி இங்கே கிடைக்கும். நீங்கள் வந்து தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கலாம். அந்த ஒரு விஷயத்தில் வந்து நோ மோர் காம்ப்ரமைஸ். நம்ம வந்து ஒரு கெஸ்ட் வரும்போது நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த டைம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு செக்ஷன் தான் எனக்கு இது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டவ்ஸ் குக்கர்ஸ் அப்புறம் நிறைய குழம்பு பாத்திரம் ப்ரெஷர் பேனு அப்புறம் நிறைய ஹாட் அயனைஸ்ட் பாத்திரம் எல்லாம் நிறைய இருந்தது. எப்போவுமே நான் அந்த செக்ஷனில் வந்து எப்பவும் பார்க்காம போகவே மாட்டேன். ஏன்னா ஏதாவது புதுசாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் எனக்கு வேலையே. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி பார்த்துட்டே இருப்பேன். என்னோடய இன்னொரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, நான்ஸ்டிக்ஸ் மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. ஹாட் அயனைஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மண் பாத்திரம், அப்படி இல்லைனா அலுமினியம் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு இந்த நான்ஸ்டிக் மட்டும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப கெடுதல் உடம்புக்கு. ஸோ பிரியாணி பாத்திரம்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பிரியாணி பண்ணுறது 2 கிலோ 3 கிலோ பண்ணுற பாத்திரம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய இந்த ட்ரே எல்லாம் அப்படி ஃபில் ஆகி கிடக்கும். இப்போ பார்த்தா எல்லாம் ஒன்று ஒன்றா காலி காலியாக கிடக்குது. அதுதான் நம்ம வந்து லேட்டாக வந்ததுனால. அப்புறம் இதெல்லாமே வந்து ஆஃபர்ஸ் இது. அப்புறம் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து இந்த ஃப்ளவரோட பிக்சர் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இதுதான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக கார்மெண்ட்ஸ் அண்ட் செப்பல் செக்ஷன் தான். ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரு பெரிய வேலை இல்லை. ஸோ நான் சும்மா அப்படியே ஓவரால் ஒரு ரிவ்யூ வந்து எடுத்தேன். ஓவரால் ஒரு ரிவ்யூ ஒரு வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு அதுவும் திருடுத்தனமாக தான் எடுத்தேன். ஏன்னா அங்கே வீடியோ எடுக்காதீங்க எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஏன் எடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. சரி வந்ததே வந்துட்டோம், பாங்கர்ஸ் எப்படி இருக்குது, டிசைன்ஸ் போட்டிருக்காங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். முன்னாடி வந்து பாங்கர்ஸ் வந்து 500-600 இருந்த பாங்கர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 800-900 இருந்தது. அப்படி ஷாக் ஆகிட்டேன், அப்படி ஒடியாந்துட்டேன். சரி வேணாம் இருக்கிறதே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கிட்ஸ் செக்ஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. டாப்ஸு செப்பல்ஸு டே அப்புறம் ரஃப்யூஸ் செப்பல் அப்புறம் அவுட்ஃபிட்ஸ் இதெல்லாமே ரொம்ப 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 க்யூட்டாக இருந்தது, யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு பெல் போடலாம் அப்படின்னு சொல்லி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தால் ஃபுல்லாக மில்க் ஐட்டம்ஸ் மில்க் ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறம் இது ஸ்மைலிஷ் அந்த மாதிரி நிறைய இருந்தது. அதையும் அப்படி ஒரு வீடியோ எடுத்துட்டீங்க. நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வாங்கலை. வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய பர்ச்சேஸும் முடிஞ்சுது கரெக்டாக, பரவாயில்ல. 1 hour வீடியோவும் எடுத்து எனக்கு தேவையானதை வாங்கிட்டும் வெளியில் வந்துட்டேன். கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட் தாங்க. திருப்பூர் வந்து செம்ம ஹாட்டான பிளேஸாக மாறிடுச்சு பொல்யூஷன்னால். அதனால் சரி ஓகே, திருப்பூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம வாகனத்துட்டு வந்துட்டோம். பாய்.